தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். பொது காலம் 24 வாரம் செப்டம்பர் மாதம் 13 தேதி திங்கட்கிழமை. உன்னதத்தினாவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தினாவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. பெருவிழாவிலே பெருமழை போல ஆவி ஊற்றினி, பெந்தகோஸ்தே பெருவிழாவிலே பெருமழை போல ஆவி ஊற்றினி. துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை, துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் முந்தனாவியா, தாங்க வேண்டும் முந்தனாவியா. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. இன்றைய நற்செய்தி வாசகம். இஸ்ரேலிடத்திலும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 1-10 முடிய. அக்காலத்தில் இயேசு கப்பர் நாகமுக்கு சென்றார். அங்கே நூற்றுவர் தலைவர் ஒருவரின் பணியாளர் ஒருவர் நோயிற்று சாகும் தருவாயில் இருந்தார். அவர் மீது தலைவர் மதிப்பு வைத்திருந்தார். அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு யூதரின் மூப்பர்களை அவரிடம் அனுப்பி தம் பணியாளரை காப்பாற்ற வருமாறு வேண்டினார். அவர்கள் இயேசுவிடம் வந்து, நீர் இவ்வுதவி செய்வதற்கு அவர் தகுதியுள்ளவரே, அவர் நம் மக்கள் மீது அன்புள்ளவர், எங்களுக்கு ஒரு தொழுகை கூடமும் கட்டி தந்திருக்கிறார் என்று சொல்லி அவரை ஆர்வமாய் அழைத்தார்கள். இயேசு அவர்களோடு சென்றார். வீட்டுக்கு சற்று தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே நூற்றுவர் தலைவர் தம் நண்பர்கள் சிலரை அனுப்பி பின்வருமாறு கூற சொன்னார். ஐயா, உமக்கு தொந்தரவு வேண்டாம். நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். உம்மிடம் வரவும் என்னை தகுதி உள்ளவனாக நான் கருதவில்லை. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும், என் ஊழியர் நலமடைவார். நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன், என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படை வீரரும் உள்ளனர். நான் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார். இவற்றை கேட்ட இயேசு அவரை குறித்த வியப்புற்றார். தம்மை பின்தொடரும் மக்கள் கூட்டத்தினரை திரும்பி பார்த்து, இஸ்ரேலிடத்திலும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது அப்பணியாளர் நலமுற்றிருப்பதை கண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அண்ணல் இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இதோ இன்றைய நாளின் வாசகங்கள் நம்மை எப்படிப்பட்ட தலைவர்களாக வாழ வேண்டும் என அழைப்பு விடுக்கின்றன. தலைவர் என்றதுமே நான் எதற்கு தலைவராக இருக்கிறேன், என்னிடம் எத்தகைய தலைமை பொறுப்பு இருக்கிறது, நான் உண்டு என் வேலை உண்டுதானே இருக்கிறேன், என்னிடம் எந்த விதமான தலைமை பொறுப்புகளும் இல்லையே என்கிற எண்ணம் நம்முள் எழக்கூடும். மாறாக இந்த உலகில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய
நம் ஒவ்வொருவருக்குமே ஏதோ ஒரு விதமான தலைமை பொறுப்பு சூழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. குழந்தைகளாக பிறந்து பள்ளியில் படித்து கொண்டிருக்கின்ற பொழுது வகுப்பு அறையில் தலைவராகவும் அல்லது பள்ளியில் சிறு சிறு பொறுப்புகளில் சிறு சிறு குழுக்களில் தலைமைத்துவ பண்பை கொண்டிருக்கிறோம். வயது முதிர்ந்து பணி செய்து கொண்டிருக்கிற பணித்தளங்களில் ஒரு சில பொறுப்புகளில் தலைமை பொறுப்பு நம்மிடம் கொடுக்கப்படுகிறது. இறுதியாக திருமணம் முடித்த கையோடு குடும்ப தலைவன் குடும்ப தலைவி என்ற ஒரு பணி பொறுப்பின் மூலம் நாம் தலைவர்களாக மாறுகிறோம். எப்படி இருந்தாலும் ஒரு மனிதன் ஏதோ ஒரு விதத்தில் தெரிந்தோ தெரியாமலோ இந்த சமூகத்தில் ஒரு தலைமைத்துவ பொறுப்பை ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் அது மறுப்பதற்கு இல்லை. இன்றைய முதல் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் திமோத்தேயுக்கு எழுதிய திருமுகத்தில் ஆயராக இருக்கக்கூடிய திமோத்தேயுவுக்கு ஆயர் பணி திருமுகங்களாக காட்டப்படுகிற இந்த திருமுகத்தில் அவருக்கு அறிவுரையாக, நீர் ஆயர் பொறுப்பில் தலைமைத்துவ பொறுப்பில் இருக்கின்ற பொழுது பிறருக்காக மன்றாடுங்கள், பிறர் நலனில் அக்கறை உள்ளவர்களாக வாழுங்கள் என அழைப்பு விடுக்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் 101 தலைவர் தன்னுடைய பணியாளரை குணப்படுத்த இயேசுவிடம் மன்றாடி இறுதியாக அவர் கூறுவது, நீர் என் இல்லத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்னுடைய ஊழியன் குணமடைவான் என்று கூறுவது ஒரு பணிவான தலைமைத்துவ பொறுப்பை கொண்டவராக காட்டுகிறது. இன்றைய வாசகங்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய செய்தியானது, முதலாவதாக நாம் எப்படிப்பட்ட தலைவர்களாக வாழ வேண்டும், இரண்டாவதாக நாம் எப்படிப்பட்ட தலைமைத்துவ பண்புகளை கொண்டவர்களாக வாழ வேண்டும் என அழைப்பு விடுக்கிறது. முதலில் நாம் பார்த்தோம் என்றால் நாம் எப்படிப்பட்ட தலைவர்களாக வாழ வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய முதல் வாசகம் இத்தகைய கேள்விக்கு பதிலை தருகிறது. நாம் தலைவர்களாக இருக்கின்ற பொழுது பிறருக்காக மன்றாடவும் பிறர் நலனில் அக்கறை உள்ளவர்களாக வாழவும் திமோத்தேயு வழியாக தூய பவுலடியாக நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இரண்டாவதாக நாம் எப்படிப்பட்ட தலைவர்களாகக்கூடிய பண்பு நலன்களை கொண்டிருக்க வேண்டும் என்பதற்கு இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு விடையை தருகிறது. நான் களப்பணிக்காக தேனியில் உள்ள ஒரு அதாவது HIV AIDS பாதிக்கப்பட்ட நலம் விரும்பிகள் நோயாளிகள் என்று கூறுவதை விட நலம் விரும்பிகள் தங்கக்கூடிய அந்த இல்லத்திற்கு வாரத்தில் 2 நாட்கள் களப்பணிக்காக செல்வது வழக்கம். அங்கு பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தலைமை சகோதரி அங்கு பணி செய்பவர்களை பார்த்து குடும்பத்தில் உள்ள உறவு முறையை கூப்பிடுவது போன்று, மகனே மகளே தங்கையே அண்ணனே என்று முறை சொல்லி கூப்பிடுவது உண்மையாலுமே அவர்களை எந்த விதமான மனப்பாரங்களும் இல்லாமல் அவர்கள் பணி செய்ய வழிவகுக்கிறது. அவர்கள் தவறு செய்கின்ற பொழுது அவர்களை அன்போடு கடிந்து கொள்வதும் அன்போடு அவர்களிடம் உரையாடுவதும் உண்மையாலுமே ஒரு தலைவர் இத்தகைய பண்பு நலன்களை கொண்டிருக்க வேண்டும் என எனக்கு சுட்டி காட்டியது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பங்களில் நாம் எத்தகைய அன்பை வெளிப்படுத்துகிறோம், ஒரு குடும்ப தலைவராக குடும்ப தலைவியாக இருந்து கொண்டிருக்கிற நாம் எவ்வாறு நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பங்களிலே இருக்கக்கூடிய மாமனார் மாமியார் தந்தை தாய் அவர்களை எவ்வாறு நாம் சாடுகிறோம், அவர்களிடம் நாம் எத்தகைய மனநிலையோடு இருக்கிறோம், அவர்களிடம் நாம் எத்தகைய அன்புறவு கொண்டிருக்கிறோம், நான் தலைவராக இருந்தால் மட்டும் போதுமா, அதனையும் கடந்து நான் அவர்களிடம் எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறேன் என்று சிந்தித்து பார்க்கவும், நாம் மக்கள் நலனில் நம்முடைய குடும்பத்தின் நலனில் பிறர் நலனில் அக்கறை உள்ள தலைவர்களாக வாழ வரம் வேண்டி நாம் இத்தகைய வாசகங்களின் வழியாக நம்முடைய நாதர் இயேசுவிடம் நாம் மன்றாடுவோம்.